ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பார்த்து பிஸ்னஸ் செய்வது எப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப படிச்சிருக்கணும், உங்களுக்கு பயங்கர நாலேஜ் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி நிறைய நீங்கள் முதலீடு போடணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஈஸியாக இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இதற்கான முதலீடு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலேருந்து இருக்குது. உங்களுடைய எக்கனாமியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் பார்க்கலாம். நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபா போட்டாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா லாபம் கிட்டும். அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு யார் வேணாலும் பண்ணலாம், ஆன் பண்ணி யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு நல்லவே லாபம் கிடைக்கும். இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா வந்துட்டு பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறது, வேலை பண்ணுறது எப்படின்றத நிறைய நான் கொடுத்துருக்கேன். முக்கியமாக பெண்களுக்கு நான் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பாருங்கள், நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். என்ன பிஸ்னஸ்னு பார்த்திங்கன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹோல்சேலில் நீங்கள் பழங்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். பழங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை இது மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான குவாலிட்டியில் கிடைக்கும். ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நல்ல தரமான பழங்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக மற்ற இடங்களில் ஏரியாவில் விற்கக்கூடிய அளவுக்கும் பாரிஸில் பழங்கள் விற்கக்கூடிய விலைக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாரிஸில் போனீங்கன்னா 1 கிலோ மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா 100 ரூபா, 110 ரூபா அதை மாதிரி விற்பாங்க. அதுவே வந்து நீங்கள் டி நகர், கோயம்பேடு, அப்புறம் பார்த்திங்கன்னா குரோம்பேடு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அங்கே நீங்கள் வாங்குறீங்கன்னா 1 கிலோ மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா 180, 190 அந்த மாதிரி விற்பாங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க பாரிஸ்க்கும் இங்கேயும். அதுவே கோயம்பேடு ஃப்ரூட் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். ஆனால் நான் அங்கே போனது கிடையாது, அதனால் எனக்கு தெரியல. நான் பாரிஸில் வாங்கியிருக்கேன், அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் மாதுளம்பழம் சொல்கிறேன், சப்போட்டா, சாத்துக்குடி, கமலா எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டில் கொடுப்பாங்க. அதை ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வந்து பழத்தோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக கம்மியாக ரேட் இருக்கே பழம் நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். ஏன்னா பாரிஸ்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாரிஸில் வாங்கலாம், இல்லை அடுத்தது வேறு என்ன ஊர்களில் இருக்கீங்களோ உங்கள் ஊருக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய நகரங்கள், இப்போ மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இது மாதிரி ஊர்களில் இருக்கீங்கன்னா அதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடியவங்க. மெனக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தில் சாதிக்கணும், நம்ம நல்ல முன்னேறி வரணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக மெனக்கிட்டு நம்ம போய் தான் ஆகணும். போயிட்டு நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்கள் வச்சு சேல் பண்ணிடலாம். அதை திரும்ப வந்துட்டு அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டை திரும்ப அகைன் நீங்கள் அதே பிஸ்னஸில் நீங்கள் போட்டு திரும்ப வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ண உங்களுக்கு நல்லவே லாபம் கிடைக்கும். அந்த ஒரு கிடைக்கக்கூடிய லாபமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும், உங்களை தானாகவே மோட்டிவேட் பண்ணும். நம்ம ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே நம்ம வந்து ஒரு செல்ஃபாக பூஸ்டப் பண்ணிப்போம் இல்லைங்களா சந்தோஷத்தில். அதுதான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுகி போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும், அதனால் அதை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மாதிரி எடுத்தோடனே பெரிய விஷயமாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் இந்த பிஸ்னஸில். இப்போ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் ஒரு ஷாப் மாதிரி போட்டு கூட சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்ட் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதில் வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட்டு கன்ஃபார்மாக இல்லை அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் வாங்குறீங்கன்னா 600 ரூபா ஆகும் அதோட ரேட், ஹோல்சேலில் நான் சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா எவ்வளோ கேஜி இருக்கும்னு பார்த்திங்கன்னா 50 கேஜி இருக்கும், 50 கேஜி.
நீங்கள் எப்போ அதை டிவைடட் பண்ணி பாருங்கள், ஒரு கிலோ வந்து சப்போட்டாக உங்களுக்கு போவோம். நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 12 ரூபா தான் அதனுடைய ரேட்டு. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து உங்கள் ஊர்களில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்துட்டு ஒரு கிலோ சப்போட்டா 50 ருபீஸ் தாராளமாக சேல் பண்ணலாம். 30 50 ருபீஸ், 60 ருபீஸ் வரைக்கும் கூட சேல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் வரும்ன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 ரூபாய்க்கே நீங்கள் 1 கிலோ வாங்கிட்டு வந்து அந்த 1 கிலோவை நீங்கள் 50 இல்லை 60 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்ன்றதை பார்த்துக்கோங்க. நல்ல லாபம் இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இந்த பிஸ்னஸ்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் நான் சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் செஞ்சுருக்காங்க. அவங்க இப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு வந்துட்டாங்க, பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஓனாக வீடே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அண்டர் மிடில் கிளாஸ், ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்ஸை ஒருத்தவங்க சொல்லி அவங்க இதை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மெத்தடில் பண்ண ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேறி அவங்க பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வீடே கட்டிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்களால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, அப்புறம் படிக்கலை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். எப்போவுமே எதுவுமே யாருக்கும் தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாமே நம்ம தான் போயிட்டு கற்றுக்கணும். நம்ம பிறக்கிறப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது, நம்ம தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இதுதான் நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லவே லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2000-3000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லியிருக்கேன். இன்னும் மாதுளை இருக்குது, ஆப்பிள் இருக்குது, இதெல்லாம் காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தானே. அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்கள் உங்களுடைய இப்போ உள்ள நிறுவனத்தில் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சேல் பண்ணுறாங்க ரேட்டு, அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு தாராளமாக உங்களால் நல்லா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இது ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் தான் நான் இப்போது இது கூட சொல்ல போகிறேன். ட்ரை ஃபிஷ் கருவாடு, இதை பற்றின ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் டீட்டெயில்டாக போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இந்த கருவாடு பார்த்திங்கன்னா இங்கே கடலூர் டிஸ்ட்ரிக்டில் காராமணி குப்பம்னு சொல்லிட்டு நெல்லிக்குப்பம் பக்கத்தில் இருக்குது, அந்த ஒரு வில்லேஜில் தான் ஹோல்சேலில் இந்த கருவாடு வந்து சேல் பண்ணுவாங்க. அதாவது சந்தை மாதிரி போடுவாங்க. அதனுடைய அட்ரெஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அங்கே நீங்கள் போய்ட்டு வாங்கி கூட சேல் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தானே பயன்படும், பக்கத்தில் இருக்காங்களே மற்றவங்களாம் அப்படின்னா. அந்த தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து இங்கே தான் வந்துட்டு பெரிய சந்தை இந்த கருவாடுக்காக நடந்துபடுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நிறைய பேர் வந்து ஒரு டிமாண்டாக ஒரு போட்டி போட்டு வாங்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கூட கருவாடு பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து சேல் பண்ணுறாங்க. அதே பார்த்திங்கன்னா கருவாடை பொறுத்து இருக்குது. இப்போ வாழை கருவாடு, வஞ்சரம், அந்த மாதிரி ஒவ்வொரு கருவாடு இருக்குது இல்லைங்களா, அதை பொறுத்து பேஸ் பண்ணி அதோட ரேட் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டு தான். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்து பிரித்து 100 கிராம் இல்லை 200 கிராம் அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டுக்கு 4 கருவாடுன்ற மாதிரி பேக் பண்ணிவிட்டு அதை ஒரு அட்டையில் ஃபுல்லாக ஒரு ரோவில் ஒரு அட்டை பார்த்திங்கன்னா ஒரு 12 பேக்கெட் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை அதில் ஸ்டாப்பிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இதன் மூலம் உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக அந்த சூடா மீன் கருவாடுன்னெலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவங்க சேல் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு ஒரு பேக்கெட்டுக்கு 4 கருவாடு இல்லை 5 கருவாடுன்னு போட்டு நீங்கள் வந்துட்டு பிரித்து விற்றிங்கன்னா, அப்போ ஒரு பேக்கெட்டே நீங்கள் 10 ரூபான்னு விற்றிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்றத பாருங்கள். வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பேக்கெட்டை நீங்கள் 10 ரூபான்னு சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட். அதே மாதிரி தான் இப்போ ஒரு கூட வந்துட்டு 100 ரூபான்னு வாங்குறீங்கன்னா அதை வந்துட்டு சின்ன சின்ன பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டுக்கு 3 கருவாடு 4 கருவாடு போட்டுக்கோங்க. போட்டு அதை பேக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அட்டையில் ஸ்டாப்பிள் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. உங்களுடைய கருவாடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கணும். ரொம்ப வந்துட்டு ஸ்மெல் இல்லாமல்
பண்ணாமல் அதை மாதிரி கிளியராக வாஷ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக எல்லாமே கேட்டு வாங்கிட்டு போவாங்க. சில கருவாடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிட்டு ஊறி போயிட்டு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், அதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க. அப்படியே இருந்து கெட்டு போய் தூக்கி தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய உங்கள் கருவாடு வந்துட்டு நல்ல தரமான கருவாடாக பார்த்து நீங்கள் வாங்கி அதை பேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். மோஸ்ட்லி கருவாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காத ஒரு விஷயம், நமக்கு ரேராக தான் கிடைக்கும். அதாவது சில மெயினான ஊர்களுக்கு போனால் தான் கிடைக்கும், எல்லா ஊர்களையும் எல்லா ஏரியாலையும் சட்டு சட்டுன்னு கிடைக்காது. சில சில பெட்டி கடைகளில் மாதிரி பேக்கெட் போட்டு ரோ ரோவாக தொங்க வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட் அதிகம்தான் நம்ம சொல்லலாம். நீங்கள் இப்படி கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்போ போயிட்டு வாங்கி நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும், நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரூட்ஸ்க்கு எப்படி சொன்னால் அந்த மாதிரி தான். இதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இந்த மெத்தடில் ஒன்று பண்ணலாம். இல்லை என்னால் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்து பேக்கெட் போட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, அப்படியே டைரெக்டாக பேக்கெட்டோடு வாங்கி நான் வேணால் சேல் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பேக்கெட் போடுறது இதுவே ஒரு பிஸ்னஸாக இருந்து சில பேர் பண்ணுறாங்க. அப்படின்னா வாங்கிட்டு வந்து பேக்கெட் போட்டு நிறைய வச்சுப்பாங்க ஸ்டாக்கெட்டு, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேக்கெட் போட்டதை வாங்கி நீங்கள் சேல் பண்ண நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து டைரெக்டாக இத்தனை அட்டைன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு இத்தனை அட்டை வேணும்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தான் அனுப்புவாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டை பீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் கடைகளில் போய் விற்கிறப்போ நீங்கள் 60 ரூபா இல்லை 70 ரூபா லாபம் வைத்து விற்கலாம், தாராளமாக வாங்கிக்குவாங்க. நீங்கள் சந்தேகப்பட வேணாம், 60 ரூபா லாபம் வச்சா வாங்குவாங்களான்னு கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னா 60 ரூபா இல்லை 70 ரூபா உங்களுக்கு லாபம். ஒவ்வொரு கருவாடை பொறுத்து அவங்க வந்து பேக்கிங் இருந்து டிஃபர் ஆகும். அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறவங்க கிட்ட தான் கிடையாது, நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ட்ரை ஃபிஷ் பிஸ்னஸ்ஸு குடிசை தொழில்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். அதில் உங்களுக்கு எதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, நானும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்காக தேடினப்போ கிடைச்ச ஒரு விஷயம்தான் இவங்களோட காண்டாக்ட். மற்றபடி எனக்கு இவங்களை பற்றி வேறு எதுவும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம் தான். நான் டீட்டெயில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் செகண்ட் சொன்ன மெத்தட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு உங்களோட பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான், மற்றபடி நான் எந்த ஒரு கம்பெனியும் ரெஃபர் பண்ணலை, எந்த ஒரு கம்பெனிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஜஸ்ட் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அஸ் யூஷுவல் எல்லா வீடியோவும் போடுற மாதிரி தான் இதுவும் நான் போட்டிருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு பயன்படும். அவங்க இதிலேருந்து ஏதாவது ஒருத்தவங்க ஐடியாவை எடுத்துகிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸை தொடங்கி நல்ல மென்மேலும் முன்னேறுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் நான் போடுறேன். மற்றபடி எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸும் பண்ணுறேன் நான். நிறைய பேர் கேட்குறீங்க, மெயில் பண்ணி கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுறீங்களான்னு. பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொமோஷன் வீடியோ வந்து யாருக்காவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய சேனலில் சொல்லணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி கொடுக்குறேன், கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் எடுத்து பண்ணுங்கள். அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், அடுத்தவங்க இதை பார்த்து பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பை.